எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கேன். ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஓகே. இந்த மச்சான் பேக்கு என்னடா சொன்னாங்க நர்ஸு? அவருக்கு எப்படி இருக்கான்? அதெல்லாம் உள்ள கரெக்டாக தான் இருக்கும். ஜெயிக்கிறான். எட்ரா டேய், நான் ஒன்றும் முன்னால் மாதிரி கிடையாதா? உன் மேலே மரியாதை வச்சுங்கிறதுக்காக எல்லாம் முடியும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காத. இந்தா டைம் ஆகுதுடா. என்ன உச்சி உச்சே செக் பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோடா, செக் பண்ணிக்கோடா, செக் பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோ. அது ஏன் பணம்? அது ஏன் பணம்? கடிச்சிடும் வாயினால் வந்துடும் பார்த்து. அது ஏன் பணம்? யார் பணம்? ஏன் பணம்? இது ஓம் பணம் இல்லைம்மா. அப்பல நம்ம உயிரை கொடுத்தானே ஒரு உயிரை காப்பாற்றுறோம். அங்கே ஆக்சிடென்ட் ஆன இடத்துல நமக்கு முன்னாடி வேற எவனா போயிருந்தா நமக்கு என்ன தெரியவா போகுது? நீங்கள் இருக்க யார்கிட்ட வேணாலும் கேட்டுப்பாரு. ஆறுமுகம் ஒரு 100 இடத்த தப்பா அப்படின்னு இல்லையே அப்படிம்பா. அடுத்தவனுக்கே தெரியுது என் மாப்பிள்ள என் உயிர் நண்பனி உனக்கே தெரில கட்டிங் 100 தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். படா இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. லேப் லெஃப்ட் சைடில் இருக்கு, போங்க. ஆ சிஸ்டர், இதில் அவரோட வாலெட்டு, கழுத்தில் போட்டிருந்த செயின், ரிங் எல்லாமே இருக்கு. அவங்க வீட்டில் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க வந்தாங்கன்னா மட்டும் கொடுத்துருங்க. நான் வரேன் சிஸ்டர். ஓகே சத்யா. என்ன ஃபீலிங்ஸா? அட வா மச்சான். ஹலோ சொல்றீ, கிளம்பிட்டியா? ஆ கிளம்பிட்டேடி. இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அங்கே இருப்பேன். அப்புறம் என்ன பண்ணுறாரு உங்கள் அப்பா சண்முகம்? சண்முகமா? என்ன மாமனாரை பேர் சொல்லி கூப்பிட்டா தானே மாப்பிள்ளை கேத்து. நேற்று பார்த்தேன் டீ கடையில் ஸ்டைலாக கருக்கா நின்று தம் அடிச்சிட்டு இருக்காப்புல. மாப்பிள்ளைன்னு ஒரு மரியாதை வேணாம் சொல்லி வை, சரியா? சரிங்க மாப்பிள்ளை சார், நீங்கள் கெத்தாவே வாங்க, கெத்தாவே பேசுங்க. ஆ நீ கவலையப்படாத. நம்ம கெத்தை பார்த்து உங்கள் அப்பா பலூன் மூஞ்சி சண்முகம் ஆடி போகிறார் இல்லையான்னு மட்டும் பாரு. போதும்டா, சீக்கிரம் கிளம்பி வா. சரிடி வச்சிடுறேன். அம்மா கிட்ட சொல்லிட்டியாடா? முதல்ல அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிப்போம். இதை அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே பண்ணியிருந்துருக்கலாம். என்ன சாப்பிட பணம் வேணும்? சாப்பிட பணம் வேணும். என்னை விட மாத சம்பளம் அதிகமாக வாங்குற. அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுற? செலவாயிடுது. ஃபோனு ரீசார்ஜ் எல்லாம் பண்ணுறல, அதான் செலவாயிடுது. ஊரில் இருக்க ஆண்டிங்களுக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணால் இதுதான் நிலமை. டே அவங்கள ஆண்டின்னு சொல்கிறவெல்லாம் வச்சுக்காத. ஓஹோ சரி, என்கிட்ட காசு இல்லை. டே டே சத்தியமாக இன்னும் இருந்து திருந்திடுறேன். ஆ உன் சத்தியம்லாம் செத்து போய் பல நாள் ஆச்சுடா. என்ன பண்ணு, நல்லா குடிச்சு சாகணும், சரியா? இந்தா விளங்கிடும். ம் தேங்க்ஸ் மாப்பிள்ள. டே ஆள் பேசுகிறா மச்சான், உன்னை யாரும் அசைக்க முடியாது. All the best. தோழி காவியாவை கேட்டதா சொல்லு. இது வரைக்கும் 6000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். டேய் உன் மூஞ்ச நீ முதல்ல கண்ணாடியில் பார்த்துருக்கியா? உன் மனசு என்ன பெரிய கலெக்டர் நினைப்பா? நீ நடந்த வேலை வேற எவனுமே செய்ய மாட்டான் பாரு. யோசிச்சு வரேன்னு சொல்லியிருக்கா அவன். அப்போ யோசிக்கணும் உனக்கு பொண்ணு கொடுக்கணுமா வேண்டாமான்னு. வாழ்க்கை முழுக்க எல்லாம் மருந்து மாத்திர சத்தாதான் அறிவு. சுண்டு வரல சொல்லி வச்சு திரும்ப ஒரு நிமிஷம். ம் ம் வாடா. அதுக்கு என்ன பண்ண முடியும் சார்? சொல்லுங்கள் சார். டேய் சத்யா அங்கே இருக்கா? இங்கே பிக்கப் பாயிண்ட்ல சார். கைலாசம். கைலாசம் அகஸ்தியர்பட்டி வந்துட்டு போனிட்டு அகஸ்தியர் சீக்கிரமா என்ன வேண்டாம். அகஸ்தியர்பட்டி போன வண்டி எடு. எதுக்கு? பேஷண்ட்டுக்கு அர்ஜென்ட், ஹார்ட் அட்டாக்கா, வண்டி எடு. டேய் இன்னைக்கு தான்டா ஒரு சார் வீட்டில் நீ வர சொல்லியிருக்கா. அண்ணா, இங்கே அகஸ்தியர்பட்டிக்கு எப்படி போனோம்? நீங்கள் அங்கே எங்கே போனோம்? வடக்கு தெரு. நான் கைலாசத்துக்கு நெஞ்சு வேலையா? ஆமாம். வண்டி போகாது, இந்த பக்கம் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்த மாதிரி போங்க. அங்கே ஒரு விநாயகர் கோயில் வரும், தெற்கு பார்த்த மாதிரி ரெண்டாவது வீடு. சரிண்ணா. இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? கூப்பிட்ற தூரம் தான்ப்பா. சரிண்ணா. இங்கே கடை எதுவும் இருக்குமா? யாரு என்னடாச்சு? என்னால் வர முடியாது. வர முடியாதா? ஏன்? யாவா நீ இந்த சம்பளம் ஆகுதா? நீ பாயத்தில் வந்துக்கிட்டு வா, இல்லை வண்டி பஞ்சர்னு வேறு வண்டி வர சொல்லு, இல்லை ஆஃபீஸில் காலி திருடி சும்மா இருக்கா நீ அவனை கூப்பிட வேண்டியதுண்ணா. இதை அவரில் கூப்பிட வந்துடுமோ? கைலாசா கைலாசா நீயே போய் தனியாக பிக்கப் பண்ணிக்கோ. என்னால வர முடியாது. கைலாசம் சார், ஆம்புலன்ஸ்ல இருந்து வந்திருக்கோம் சார். அவன் போய் சேர்ந்துருப்பான், அண்டா வாட்டை போட்டலாம் மூடிக்கிட்டு கொண்டுருவேன். கைலாசம் சார் எங்க இருக்கீங்க சார்? கேக்குதா? ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரோ? சார் உடனே சார் 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 பிபி மிஷின் எங்கே வைப்ப சார்? பிபி மிஷின் எங்கே வைப்ப? சாரி சார். பேர் என்ன சார்? பேர் சத்யா சார். உன் பேர்? ஆறுமுகம். ஆம்புலன்ஸ் பைலட். டிரைவர் தானே? நீ ஏன் கோட்டு போட்டிருக்க? இப்படிதான் சுற்றுவாங்களா? சாரி சார். எத்தனை வருஷம் வேலை பார்க்குறேன்? 7 வருஷம் சார். எத்தனை பேரை கொண்டிருக்க? உள்ள ஒரு ஆணியில் வாழ்குழம்புன்னு ஒரு கவர் இருக்கும் பை, அதில் ரிப்போர்ட்ஸ் இருக்க எடுத்துகிட்டு வா. எவ்வளோ இருக்கு? 160/90 ரிப்போர்ட்ஸ் கூட. உள்ள சட்டம் சாப் கலர் இருக்கும், எடுத்துகிட்டு வா. நான் ஒன்றும் உங்கள்கிட்ட வேலைக்காரன் கிடையாது. ஆரம்பம் முடியல, எடுத்துகிட்டு வா. சார் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்களா? 27 times. சார், டைம் ஆகுது சார். வியாதி எனக்கு தானே, உனக்கு இல்லையே. சார் போகணும் சார். ஒன்று ஒரு சட்டை தானே எடுத்து வர சொன்னேன். இல்லை, நீங்கள் திரும்ப ஏதாவது சொன்னீங்கன்னா அதெல்லாம் எடுத்து போய் வை. போ. வாங்க சார் போகலாம். ஸ்ட்ரெச்சர் தானே கூப்பிட்டு போவீங்க? இல்லை சார், வண்டி அங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி நடந்தே போயிடலாம் சார். ஒருவேளை நான் செத்து போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க சார்? நீங்கள் தான் சாகலைல்ல சார். என்ன சொன்ன சார்? சார் இல்லை, உங்களுக்கு தான் ஒன்றும் ஆகலையே, நல்லா தானே இருக்கீங்க. என்னாலாம் நடக்க முடியாது. ஒரு ஹார்ட் பேஷண்ட் நடக்க வச்சு தான் கூப்பிட்டு போவீங்களா? ஆ சரி இருங்க சார். டேய் போடுறா போடுறா. ஆ படுங்க சார், படுங்க சார், போகலாம். என்னால் படுக்க முடியாது, படுத்தா எனக்கு வீசிங் வரும். வேறவே வெள்ளச்சாமே ஐயா, நைட் ஏதோ டவுனுக்கு படத்துக்கு போனேன்னு கேள்விப்பட்டேன். என்னை தாண்டி வருவாயா? நம்ம திரிஷாவும் சிம்புவும் நடிச்ச படம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. திரிஷா நல்லா பண்ணிருக்கா ஐயா. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க, நம்ம ஒரு முறை போய் பார்த்து வருவோம். ஆ சரி, நான் வரேன். பத்திரமா போயிட்டு வா. போதும், நிறுத்திக்கோ. ஆ வாங்க போகலாம். வாங்கடா வாங்கடா, வண்டி வந்துச்சு. நிறுத்து 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 நிறுத்து, சும்மா நிக்காம ஆளை தூக்கிட்டு வாங்கப்பா. பாங்கப்பா, கொஞ்சமா கூறு இருக்காயா? ஆம்புலன்ஸ் கூறு இல்ல, ஒருத்தன் உடம்பு முடியாம இருக்கான். போகும்போது அவனையும் சேர்த்து வண்டியில கூப்பிட்டு போயா. ஏங்க சீரியஸா இருக்காருன்னா வேற ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. அப்படி போற வண்டியில நிறுத்தக்கூடாது. ஆம்புலன்ஸ் எதுக்கா இருக்கு? நோயாளி ஏத்திட்டு போறது ஆம்புலன்ஸ் இருக்கு. போகும்போது அவனும் சேர்த்து ஏத்திட்டு போயா. என்ன புரியுதுங்க? உள்ள ஏற்கனவே ஒரு பேஷண்ட் இருக்காருங்க. இருக்கட்டும், ஒரே டைம் ரெண்டு பேஷண்ட்லாம் கூட்டு போக முடியாதுங்க. உள்ள இருக்க பேஷண்ட் சீரியஸா தாங்க இருக்காரு, புரிஞ்சுக்கோங்க. ஏங்க நான் சொல்றத கேளுங்க, அதே மாதிரி ரெண்டு பேர்லாம் பண்ண முடியாதுங்க. ஏங்க ஆபீஸ்ல யாரை பத்தியா கேளுங்க. ஏடிலாம் புரியாதுங்க. சேர்த்து வச்சிருக்கீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு புரியல இல்லையா? புரியுது புரியல, அத பத்தி தேவையில்லை. நீ போய் ஆளே போய்வே. நீ ஆளே ஏத்தாம போய் பேஷண்ட் அப்படியே போய் பாக்கலாம். போய் பாக்கலாம். என்ன என்ன கேஸ் மாப்ள? டேய் உன்ன தான்டா கேக்குறேன். எல்லாம் உன் கேஸ் தான். பல்ஸ்லாம் நார்மலா தான் இருக்கு. இவன் விஷம்லாம் குடிக்கல, போதையை போட்டு கத்திட்டு இருக்கான். போ, போற வழியில இறக்கி விட்டு போவோம். நமக்குன்னு வந்து சேருதுங்க பேர். அப்பா ஒருத்தன் சாவுறானே, கேட்க மாட்டீங்களா? நீங்களாம் மனுஷங்க தானே டாக்டர்? எதுக்கு சாக போறா? ஐயா நீங்களாவது கேட்டீங்களா? ஐயா நீங்க மனுஷன் இல்லையா, தெய்வம். லவ் ஃபெயிலியர் சார். 7 வருஷம் சின்சியர் லவ். அவன் எங்கே கூப்பிட்டாலும் போவேன், எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் போவேன். ஏடிஎம் மாதிரி. ஏடிஎம் கூட ஸ்டக் ஆகும் சார். ஆனால் நான் ஸ்டக் ஆக மாட்டேனே. வீட்டில் கூட எவ்வளோ வேலை சொல்லுவாங்க, மருந்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டேனே. ஆனால் அவள் கண்ணை கட்டினா போதும் சார், அந்த கடலையை கொண்டு வந்து அவள் காலடியில் போடுவோம் சார். உனக்கு வேலை வெட்டி கிடையாதா? என்ன சார் வேலை? என்ன வேலைன்றேன்? லவ் பண்ணுற பொண்ணை 24 மணி நேரம் நம்ம கண் பார்வையில் வச்சுருக்கணும் சார். லவ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் நினச்சிங்களா? அப்படின்றதுக்குள்ளே கொத்திட்டு போயிடுவாங்க சார். ஆனால் வந்தான் சார் ஒருத்தன், அப்படியே உங்களை மாதிரியே. எங்கேருந்தா வந்தான்னு தெரில சார். அவள் அப்பன் போடுறா சார் கண்டிஷனை இவ்வளோ நீளத்துக்கு. எனக்கு வேலை இருக்கணுமா, வெட்டி இருக்கணுமா, கார் இருக்கணுமா, பங்களா இருக்கணுமா, இதெல்லாம் பார்த்தா சார் லவ் வருது? மனசு சார், மனசு. நல்லா இருந்த பொண்ணு மனசை கெடுத்து வச்சிட்டாங்க சார். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். திருந்த மாட்டானுங்க இவனுங்க, திருந்தவே மாட்டானுங்க. சட்டம் போடணும் சார், சட்டம் போடணும். லவ் பண்ணுற எந்த பொண்ணுக்கும் அப்பனுங்களே இருக்கணும்னு சட்டம் போடணும். ஏண்டா உன்ன மாதிரி வேலை வெட்டி போ முட்டா பையலுக்கு எவனாவது பொண்ணு கொடுப்பானே? வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க டாக்டர், நாங்கள் பார்த்துக்கிறோம் டாக்டர். நான் முட்டா பையலா? நான் முட்டா பையலா? ஆமாண்டா தருதலை. நான் தருதலையா? ஆமாம் ஆமாம். அப்போ உன் பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, அம்மாடி ஏன் இந்த தருதலையை லவ் பண்ணேன்னு? என் பொண்ணுக்கு தான் அறிவு இல்லை, உனக்கு அறிவு இருக்குல்ல. கல்யாணம் பண்ணால் சும்மா இருப்பியா? ஒன்று மாதிரி 4-5 குட்டிகளை போட மாட்டேன். ஓ, அது சோத்துக்கு என்ன பண்றது பைத்தியக்கார பையன்? இப்போ இவ்வளவு நியாயம் பேசுறல, அப்படினா உன் பொண்ண சொல்லி கொடுத்து வளர்த்துக்கணும். மாடி பட்டுக்குட்டி செல்லம், ஃபியூச்சர்ல நீ அவனையா லவ் பண்ண போறதா இருந்தா அவனுக்கு என்ன வேலை, அவன் வீடு எங்க இருக்கு, அவனுக்கு சொத்து இருக்குதா, சொகம் இருக்குதா, இது எல்லாமே பார்த்து லவ் பண்ணுமா நீ சொல்லி கொடுத்து வளர்த்துக்கணும். அப்படி இல்லனா இதெல்லாம் இருக்கிற ஒரு பையனா பார்த்து நீ ஏன் செட் பண்ணி கொடுத்துக்கணும். அப்படி பண்ணிருந்தனா என்ன மாதிரி பசங்களா ஏயா பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்க போறானுங்க? லவ் பண்ற எவன்டா வீட்டுக்கு தெரிஞ்சு லவ் பண்றீங்க? பெர்மிஷன் கேட்கணுமா? எங்க அப்பா பாத்திர போறான்னு முக்கால் போடுதாண்டா பைக்ல சுத்துறீங்க. பாத்துட்டா மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்சா உன ஒரு பைத்தியக்காரன் லவ் பண்ண விட்டு போனாடா. யாரு? நான் பைத்தியக்காரனா? ஆமா நீ பைத்தியக்காரன்டா. ஆமா நான் பைத்தியக்காரன் தான், நான் பைத்தியக்காரன் தான். இந்த பைத்தியக்காரன் இப்ப என்ன பண்ண போறான் பாக்கறியா? இங்க இருந்து குச்சி சாவ போறான். சும்மா இருங்க. இங்க இருந்து குச்சி சேரலாம் அந்த வாய் உஸ்மான் சொல்றான். உட்காருங்க உட்காருங்க. என்ன சும்மா உட்காருங்க. உட்காருங்க. பாத்துக்கு பாத்துக்கு இல்ல குதிக்க மாட்டானே, குதிச்ச மாட்டியா? வாய் வச்சு சும்மா இருக்க முடியல. நீ சொல்லி நான் சாவ மாட்டேன். டேய் கால் கால்ல ஏதோ பிராக்சர் ஆயிடுச்சு பாருடா. நான் சாவ தான் போறேன், நான் சாவ தான் போறேன். நீ கால்ல உடம்ப சாயன போற. யோ பெருசே, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இங்க சாவ போறேன். உன் கண்ணு முன்னாடி சாவ போறேன். நான் தூய்மையா சாவ போறேன். புரியடா. டேய் உடா. நான் சாவ போறேன். பசரி பாத்து தூக்கு. போ. போய் எடுத்து வாடா. ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட போறேன். நான் சாவ போறேன். சொல்றத கேள். போய் எடுத்து வாடான்றல. போடா. நான் சாவ போறேன். டேய். ஒண்ணு போல கூட இல்லடா சாவ உடா. இங்க இரு மாப்ள, நான் பொண்ணு கொடுக்கணுமா? பாற கோவத்துல அரைஞ்சு ஆம்பளத்துக்கு கொன்றுவோம் உன்னை. வாடா வா. நம்ம இப்ப எங்க இருக்கோம்? வண்டி 10 நிமிஷம் தான் நிக்கும். சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு வாங்க. என்ன கிண்டலா? ஒரு ஆட் பேஷ் வச்சு ஊருவா சுத்திட்டு இருக்கியா? ஆமா ஆமா, அவங்க ஊருவா கூட்டி போய் வித்த காமிச்சி நாங்க காசு வாங்க போறோம் பாருங்க. போங்க சார். என் பையன் யாரும் தெரியும்ல, ஜேர்னலிஸ்ட். சொன்னால் அவங்க ரெண்டு பேரையும் உண்டில்னு ஆக்கிடுவான். ஜாக்கிரதை. ஐயா, உங்கள் கூட ஒரு குடிகார் வந்தார்ல, அவர் சின்ன பேஷண்ட், அதனால் சின்ன ஹாஸ்பிட்டலு. நீங்கள் பெரிய பேஷண்ட்டில் உங்களை பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் பாரு. என்ன ஒரு முகம், கோவமாக இருக்கியா? என்ன 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 நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கேன். இல்லை, நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் ரொம்ப ஓவரா தான் போறீங்க. ஏங்க உள்ளே போய் உட்காருங்க. வயசான மனுஷன் போயிட்டு பேஷன் இப்படி தான் பேசுவியா? படா ஆமாம் சார். எங்கேயா இருக்கு இப்போ? நீங்கள் கல்யாணபுரத்தில் இருக்குங்க சார். கல்யாணபுரத்தில் என் உயிர் எடுக்கிறதுக்குனே வந்து சேர்றீங்க. இல்லை சார், இந்த பக்கமாக ஷார்ட்கட்டில் வந்துடலாம். நீங்கள் வந்து சார், ரெண்டு வண்டி அங்கே போச்சா? சரி, பேஷண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு? இசிஜி நார்மல், சைனஸ் ரிதம், பிபி 160/90. இப்போ வரைக்கும் நல்லா தான் சார் இருக்காரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சேஃபாக தான் சார் இருக்காரு. சரிங்க சார். ஓகே சார், பை போறேன். தேங்க்யூ சார். சார், கொஞ்சம் அந்த பக்கம் போங்க சார். ஏன், நான் என்ன உன் முதுகில் உட்காந்துருக்கேன்? வேலையை பாரு சார். சொன்னால் கேளுங்க சார், கொஞ்சம் அந்த பக்கம் போங்க சார். ஏன் நான் நிற்கிறனால உன் வேலை கெடுதா? இல்லைன்னா அப்படியே பார்த்து கிழிச்சிருவேன் நீ. என்ன, நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவரா பேசுறீங்க. யார் ஓவரா பேசுறத, நீயா நானா? உனக்கு வேலை தெரியலன்னா வேலை தெரியலன்னு சொல்லு. உனக்கு தான், நீ எல்லாம் மாடு மேய்க்க கூட லாய்க்கல. உனக்குலாம் எவன்டா டிரைவர் வேலை கொடுத்தான்? சார் அமைதியா இருங்க சார். டேய் பேஷண்ட் இப்படி பேசுறீங்க. யாரடா பேஷண்ட்? நான் பேஷண்ட் முன்னம்ல பாத்தல பாரு. சார் வாயை மூட்டு வேலைய பாரு. ஆமா, இவர் பெரிய டாக்டர் சார். கொஞ்சம் தயவு செய்து அமைதியா இருங்க சார். அவன கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்க சொல்லு. சார் சும்மா இருங்க சார். டேய் வேலைய பாருடா. டேய் ஸ்பேனல சுத்தி என்னடா படிச்சுத? ஏன் வரும்போதெல்லாம் செக் பண்ண மாட்டியா? நான் ஜோசியமா பாக்குறேன். வேற வண்டியை ஃபோன் பண்ணி ஆபீஸ்ல இருந்து வர சொல்லு. டேய் பைபாஸ்ல ஆக்சிடென்ட்டா? எல்லா ஆம்புலன்ஸ் அங்க போயிடுச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படியா போ? எனக்கு ஒண்ணும் தெரியாது. டேய் இப்ப எப்படி போறது? சரி, நான் ரோட்டில் போய் ஏதாவது ஒரு சாப்பாடு பாட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வா சார். கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காருங்க சார். ப்ளீஸ் உட்காருங்க சார். அண்ணா, இந்த பக்கம் ஹைட்டா குண்டா யாரையாவது பார்த்தீங்களா? அப்படி யாரையும் நான் பார்க்கல. ஹலோ, என் பேர் அண்ணன் கிடையாது, ஆறுமுகம். ஏமா அழுதா? ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லு, எதுக்குமா அழுத? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. என்னங்க பிரச்சனை? சும்மா சொல்லுங்க, ஏன் அழுதிங்க? என் பாய் ஃப்ரெண்ட் இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். இன்னும் அவனை காணோம். இங்கே தனியாக இருக்கவும் எனக்கு பயமாக இருக்கு. சரி, அவன் நம்பரை சொல்லு. நான் அவனுக்கு ட்ரை பண்ணேன், சுவிட்ச் ஓப்பன் வருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, அவன் பார்க்கறதுக்கு ஆள் எப்படி இருப்பான்? அவரு கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பாரு. சரி வாங்க, உங்களை விட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பாத்துப்பேன். ஏங்க சும்மா வாங்க, போறவள வீட்டுல விட்டு போறேன். வேண்டாம்னு சொல்றேன்ல, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏங்க நீங்க ஒரு பொண்ணு, அதுவும் ரொம்ப அழகான பொண்ணு. இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல உங்களை தனியாக விட்டுட்டு போனால் என் மனசாட்சி என்னை பார்த்து என்ன கேட்கும்? டே ஆறுமுகா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்குமா கேட்காதா? யோ, அது என்னன்னு பாரு. சரிங்க. சார், உள்ள ஒரு பெரிய ஒரு பாடி கிடைக்கு சார். தெரியா எனக்கு ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல. சரி வா, உடனே வந்து வண்டி எடுவா. வண்டி தான் பஞ்சர் ஆயிட்டியா? என்ன வண்டி எடுக்க சொல்லுதா? அதுக்கு வேற ஏதாவது வழி பண்ணிக்கலாம். வா, பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்க. வாடா சீக்கிரம். இந்த போடு, வா வா வா, நீ போ நீ போ. சரி வா, நீ போ, வா 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 போ. பெரியவரே, உங்களை தான் ஐயா கூப்பிடறாருல. யோ சார், எங்கேயா போனீங்க? என்ன பிரச்சனை? வண்டி எங்கே நிற்குது? இல்லை சார், வண்டியோட ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் ஆகிடுச்சு. டூல்ஸ் எடுக்கலாம் மெயின் ரோடு வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஏதாவது ப்ராப்ளமா சார்? வண்டி பஞ்சர்னு கூட உங்களால் சொல்ல முடியாதுல்ல? நான் எதுக்கு உன்ட்ட சொல்லணும்? நான் உன்ட்ட வேலையை பார்க்குறேன். அவன் தான் டிரைவர், அவனை கேளு. சார் அவரை விடுங்க சார். ஸ்பேனர் கிடைக்குமா சார் வண்டியில்? ஆம்புலன்ஸ் தானே ஓட்டுற? ஆ, இதெல்லாம் ஒழுங்கு வச்சுக்கணும் உனக்கு தெரியாதா? நீ எல்லாம். யோ, அதை எடுத்து கொடுயா. சார் பர்சையும் ஃபோனையும் திருட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர்? ஒரு பொண்ணு சார். பொண்ணா? அவள் திருடுற வரைக்கும் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஆ, நான் ஒன்றும் பண்ணல சார். அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னதுன்னு விசாரிக்க போனால் அடிச்சு போட்டு பிடிக்கிட்டு போயிட்டாங்க சார். மோட்டார் லைனில் தானே இருக்கிற, இப்படியா போய் ஏமாறுறது? பொம்பளைங்கன்னா போதுமே, எதையும் யோசிக்கிறது இல்லை. ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, பார்க்கலாம். சரிங்க சார். டூல்ஸுங்க ஐயா. யோ, உள்ள ஒரு அக்யூஸ்டு வயிற்று வலையில் கத்திட்டு இருக்கான், அது என்னன்னு போய் பாரு. சரிங்க சார். அம்மா, என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிடலாம் இல்லை, சரக்கு நைட்டு. சார் பெயின் கில்லர் கொடுத்தா சரியானு நினைக்கிறேன். சாதாரண வயிற்று வலியாக தான் இருக்கும். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் எதுக்கும் காட்டிடுங்க சார். சார், இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போகிறதா இருந்தீங்கன்னா இவர் அங்கே கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? எனக்கு எப்படியும் வண்டி பஞ்சர் போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். கைலாசம் சார். அவங்க கூட போய் ஹாஸ்பிட்டல் இறங்கிடுறீங்களா? இது என்ன போலீஸ் சொல்ல போக சொல்றியா? இல்லை சார், யாரை கேட்டு சொன்னேன்? இல்லை எப்படியும் என் பரம்பரில் யாரும் போலீஸும் போனது தெரியுமா? நான் 108 தானே ஃபோன் பண்ணேன், 100க்கு ஃபோன் பண்ணலையே. ஒருவேளை போகிறவள தான் எனக்கு வந்துட்டானா? யோ என்னையாது என் பையன் ஜேர்னல்ஸ் தெரியுமா? அதுக்கு என்ன அதுக்குன்னு ஒதுக்குன்ட்டு என்ன வேணா பேசுவீங்களா நீங்கள்? சார் கையில் போலீஸ்னா ஆ சார் அமைதியாக இருங்க சார். சார் சும்மா இருங்க சார். யோ சார் சார் சாரி என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா? அப்படிதான் சார். சாரி சார் சாரி. அப்படிதான் உங்கள் உதவி வேணா நீ போகலான்னு அர்த்தம் சார். தெரியாம பேசுறீங்க. ஒரு நல்ல இடத்துல வண்டி நிறுத்தினியா நீ? எடியா வண்டியா? சார் நீங்க போங்க சார், நான் டூல்ஸ் ஒன்று ஸ்டேஷன்ல கொடுத்துறேன். நீ மட்டும் வா, அந்த கிழவனை கூட்டு வந்துடாத. யோ வண்டி எடுங்க. ஏ மாப்பிள இங்கே உனக்கும் காவியாக்கும் பிரச்சனைனா வாங்கிட்ட தான் கோபத்தை காட்டணும், என்கிட்ட முடிஞ்சு தூக்கிட்டு போகக்கூடாது. ஏன் என்னாச்சு? நீயே போய் கேளு. எங்கே பார்த்த? மெடிக்கல் ஷாப்ல நான் பேசலான்னு பக்கத்தில் போகிறேன், முடிஞ்சு தூக்கிட்டு போகிறா. இதோ வந்துடுறேன் சார். மூஞ்சி 16 போயிடுச்சு. ம் ஆமாம் சார். யார் காவியா? அவ சத்யா லவர். அம்மா அவகிட்ட உனக்கு என்ன வேலை? நீ என்ன பேச பண்ண? நீ அவ்வளோ லவ் பண்ணுறியா? இந்தருங்க அந்த பையன் எனக்கு தங்கச்சி மாதிரி, தேவையில்லாமலாம் பேசிட்டு கூடாது. உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும் தானே? ம் நான் சத்தோடு பேசணுமா? சொல்லு பேசணுமா? ம் பிடிக்கும், ஆனால் அவன் லவ் பண்ணுறான். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லு, பேசி பார்ப்போம். ம் சொல்லு என்ன பிரச்சனை. கண்டிப்பாக தெரியணுமோ? சும்மா சொல்லு. என்ன மண்டை அடிச்சிருமோ? சொல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆறு ஆறு சொல்லு சொல்லு சொல்ல சும்மா சொல்ல. நேற்று அவன் மாமனாரை பார்க்க போனான். அவன் ஏதோ பழசடை வச்சு நடத்த வச்சுருப்பான் அவளுக்கு. இவனுக்கு செம்ம கோவம் வந்துட்டு உடனே கிளம்பி வந்துட்டான். அதான் அந்த பிள்ளைக்கு அவனுக்கும் சண்டை. அவ்வளோதான் எனக்கு தெரியாது, வேற ஒன்று ஒன்றும் போதுமே. காவியை அவங்க கூட சேர்த்து வச்சுக்கலாமா? ஏய் போ. என்னடா அண்ணாடி போ போ. என்னடா போ? என்ன நீ என் நண்பன் தானே? என்னடா நான் சொன்னால் நீ கேட்பியா கேட்க மாட்டியா? சொல்றா. அந்த ஆள் என்ன சொல்ல நம்பாத. சத்யா ஆ சொல்லுங்க. சரி வேணாம் போகலாம். எங்கே? ஸ்கேன் எடுக்கணும்ல, டாக்டர் சொன்னாரா? இல்லை சார், உங்களை கூட்டிகிட்டு வர வரைக்கும் தான் எங்கள் வேலை. உங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள். உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்றதை சொல்லிவிட்டு நாங்கள் உடனே கிளம்புறோம். ஃபோன் பண்ணுங்கள். என் பையன் ஃபாரின் டூர் போயிருக்கான் சத்யா, அதனால் வர முடியாது. உங்கள் பையன் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொன்னீங்க. ஏன் ஜேர்னலிஸ்ட் டூர் போகக்கூடாதா? சரிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது வர சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டு போகிறோம். எங்கள் சூப்பர்வைசர் ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சிட்டு இருக்காருங்க. உங்கள் அப்பா வந்து விட்டு போவே சத்யா? இல்லை வேலை போயிருங்க. எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் ப்ளீஸ். வர சொல்லுங்கள். உனக்கு என்னைக்காவது வயசாகும் சத்யா, நீ என்ன மாதிரி ஒரு நாள் ஆவ. எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லாரு. உன் நண்பனுக்காக அவன் காவியை விட்டு கொடுத்த பாரு. உன்னை நம்பி தான் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ கூட வந்து பார்த்துப்பேன்னு நினச்சேன். போகிறேன்ற பரவாயில்ல விடு. சொல்லு எனக்கு ஏதாவது தரணும்னு ஆசைப்பட்றேன், எவ்வளோன்னு சொல்லு. உங்கள் விருப்பம் போல கொடுங்க சார். ஆ சத்யா வேணா, நீ வேணா வந்து என்னை ஹாஸ்பிட்டல் விட்டு பணத்தை எடுத்துக்கிறியா? அது வரைக்கும் வேணா இது என்கிட்ட இருக்கட்டுமா? நான் எப்படி உங்களை நம்புறது? ஆ சரி, அப்போது நீங்கள் எவ்வளோ ஒன்று எடுத்துக்கிட்டு மிச்சத்தை. சரிங்க சார். பேஷண்ட்டு காசு வாங்கன்னு எத்தனை தடவை சொல்கிறேன் உனக்கு? எத்தனை தடவை சொல்கிறேன் பேஷண்ட்டு காசு வாங்குதுன்னு? உன்னால் 100 ரூபா தர முடியுமா? தானா வரதுக்கு எடுத்து விட்டுட்டு இந்த ஆள் பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அடுத்த செகண்டே உள்ள போய் போட்டு கொடுத்துட்டானே என்ன பண்ணுவ? பண்ணக்கூடிய ஆள்ரா, நம்பாத. நீ தானே சொன்ன நல்ல மனுஷமா இருக்கும் அந்த அளவுக்கு. புடிங்க புடிங்க, பணத்தை எடுத்துட்டு வரலாம். புடிங்க புடிங்க. ஐயா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம பையன்தான். இங்கே லோக்கல் எங்கேயா சுற்றிட்டு இருப்பான், கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இங்கே ஒரு கையெழுத்து போடுங்க. நாம் மற்றவங்கள ஏமாத்தினா ஆண்டவன் நம்மளை ரொம்ப ஏமாற்றுவான். எனக்காவது 2000 ரூபா பணமும் ஒரு மொக்க ஃபோனும் தான் போச்சு. ஆனால் உங்களுக்கு 50,000 ரூபா போச்சு. இனிமேலாவது திருந்தி வாழ கற்றுக்கோங்க. ஆ சரி வாங்க, உங்களை ட்ராப் பண்ணிட்டே கிளம்புறேன். வேணாம் பரவாயில்ல, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல வாங்க, உங்களை ட்ராப் பண்ணிட்டே கிளம்புறோம். இந்தளங்க கூப்பிட்டு வரேன். இல்லை ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டே போகலாண்டா. இந்தளவு வச்சு பட்டப்பாடு போகாதா? அவன் சூப்பர் செக்டர் என்ன சொல்லுவேன் அவர்கிட்ட? நான் சொல்லிக்கிறேண்ணா, நீ சும்மா இரு. வாங்க சார். சத்யா ஆ, பின்னாடி தனியாக உட்கார ஒரு மாதிரி பான் இருக்குது, உட்காருங்களா? இல்லை நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். ஆமாம் ஆமாம், நம்ம டூர் தானே போய் சுற்ற போகிறோம். ஏய் நீ போய் வண்டியரா போடா. சார் வாங்க. ரேடியோ கொஞ்சம் போட ஆரம்பம். ஆ அதெல்லாம் முடியாது, அவ்வளோ தூரம் போனோம். போகிற வரைக்கும் போர் அடிக்கும், அது வரைக்கும் பாட்டு கேட்டு போகலாமா? ஏங்க பேஷண்ட் இருக்கும்போது ரேடியோலாம் போடக்கூடாதுங்க. அதான் டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல சத்யா, சும்மா ஸ்கேன் எடுக்க தானே போகிறோம், பாட்டு போகணும். உங்களுக்கு ஒரு இடம் சொன்னால் தெரியாதா? ஏதாவது ஒரு செஷன் கேளுங்க. ஆமாம் சத்யா, நம்ம எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தோம்? சார் விளையாடாதீங்க சார், நான் வேணாம் வேணாம்னு சொல்ல நீங்கள் தான் சார் கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? சரி அதை விடு. அப்புறம் சத்யா நம்ம அடுத்து எங்கே போகிறோம்? சார் உங்கள் பையனுக்கு ஃபோனை போடுங்க சார். உங்கள் பணத்தை வேற காணும், நீங்கள் செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறமேட்டு எல்லாமே ஏன் தலைமையில் தான் சார் வந்து விழும். சார் சாரி சார், இதை தெரியாமல் சொல்லிட்டேன் சார். பையனுக்கு மட்டும் ஃபோனை போடுங்க சார் ப்ளீஸ். சார் ஆச்சு இதுக்கு சார் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொன்னேன். வாங்க சார் திரும்ப ஹாஸ்பிட்டலே போயிடலாம் சார். சார் வாங்க சார், சார் சொல்கிறத கேளுங்க சார். வாங்க சார் போயிடலாம் சார். சார் ப்ளீஸ் சார் வாங்க சார் போயிடலாம் சார். சொல்லிக்கிறீங்க சார் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்படியே சும்மா சும்மா கால் பண்ணுறீங்க. ஆ நான் சொல்லுவேன், ஆனால் நீ திட்டுவியே. சார் நடிக்காதீங்க சார். எங்கள் ஊரில் தனியாக இருப்பேண்ணா, போர் அடிக்கும். அப்போலாம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவேன், அவ்வளோதான். சார் நில்லுங்க சார், போர் அடிக்குதுன்னு ஆம்புலன்ஸை சுற்றுவீங்களா? எங்களை பார்த்தா ட்ராவல்ஸ் நடத்துகிற மாதிரியா இருக்கு சார். நில்லுங்க சார், உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? சத்யா வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அப்பா இறந்து நேற்றோட 1 வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் பாட்டியோட போய் செட்டில் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம்ண்ணா அவ்வளோதான். காவியை பற்றி சொல்லவே இல்லையே, உங்ககிட்ட யார் சொன்னா? ஆர்மோ சும்மா சொல்ல லவ் ஸ்டோரி சொல்ல கேட்டுப்போம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். வயசில் பிறகு கேட்குறாருல சொல்லாம்ல. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு வண்டியை மட்டும் ஓட்டுங்க. சார், உங்கள் பையன் வீடு வந்துருச்சு, வாங்க சார். சார் சார் சார், ஏன் சார் இப்படி? வாங்க. நீ போய் சொல்ல அவன்கிட்ட, அவங்க அப்பா வந்திருக்கான்னு. அவனே வந்து கூப்பிட்டு போவான். மொதல் மாடி கதிரேசன் போட்டிருக்கோம். போ. நீங்கள் சசிகுமார் பேசுவீங்களா? போங்க சார். இல்லை, எனக்கு ஒரு நடிகர் ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு டைலாக் பேசுங்களா? நானே ஊரில் சேட்டையெல்லாம் ஓரம் கடை வச்சு இங்கே வந்து அமைதியாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். தேவையில்லாமல் என்ன நோட்டாதீங்க, போங்க. ஒன்று ஒன்று பேசுங்க சார். அம்மானா அம்மா தான், அப்பானா அப்பா தான், நண்பனா எல்லாம். அப்படியே அவர் மாதிரி பேசுனீங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரியே மேலே உங்கள் பையன் இல்லை, உங்கள் மருமக தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட விஷயத்தை பற்றி அது பரவாயில்ல. வீக்கபுரம் போகலாமா? போகலாம் போகலாம். இருங்க, வீக்கபுரம் எங்கே இருக்குது தெரியுமா? அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணக்கூடாது சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இங்கே வாங்க சார். உங்கள் வீடு அகஸ்தியப்படி தானே? இப்போ வீக்கபுரத்துக்கு நீங்கள் எதுக்கு போகணும்? அங்கே தானே காவியா வீடு இருக்குது சார். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் பர்சனல் விஷயம் தேவையில்லாமல் தலையிடாதீங்கன்னு. இப்போ நீ மட்டும் மேலே என் பையனை பார்த்துட்டு வரல, அது யாரோட பர்சனல் சார்? நீங்கள் சொல்லி தான் சார் மேலே போயிட்டு வந்தேன். இப்போ ஏன் சார் தேவையில்லாமல் இப்படி பேசுகிறீங்க? நண்பா லவ் மேட்ரா, அதை ஹெல்ப் வேணுமா? சத்யா, என்ன பேச போகிற? ஏன் ஒருவேளை அவங்க அப்பாச்சி வெளியே போட நாயின்னு சொல்லிட்டாருன்னா, அந்த பொண்ணு உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிருச்சுன்னா, சத்யா எப்போவுமே எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். தயங்கிறதுனாலையும் தள்ளி போகிறதுனாலையும் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்யணும், அதை தான் பேசணும். புரியுதா? அட்வைஸா? அதுவும் நீங்கள் சார். சார் விடிஞ்சிச்சா? எங்கே இருக்கீங்க? இங்கே பக்கத்தில் தான் சார் இருக்கேன். சார் எப்போ ஆஃபீஸ் வருவீங்க? இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துடுவேன் சார். வந்து தொலைங்க. வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார். சூப்பர்வைசர் கூப்பிட்றாரு, அவரை பார்த்துட்டு வந்து அப்புறமேட்டு எல்லாம் பார்த்துக்கலாமா? ஏய், அவங்களோட குடும்பம் நடத்த முடியுமா? போ, நான் உடனே வரட்டுமா? நானே பார்த்துக்கிறேன். ஆ, உங்களுக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? ஏங்க, நான் இங்கே தாங்க வேலை செய்தேன். உங்களுக்கு இங்கே என்ன வேலை? சத்யா சூப்பர்வைசர் பார்க்க போயிருக்கான், நான் அவனுக்கு வெயிட் பண்ணுறேன். சத்யாவா? நீங்கள் என்ன அவனை விட்டு போலையா? ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒன்று கேட்கட்டுமா? ம். நீங்கள் நிஜமாகவே நல்லவரா இல்லை கெட்டவரா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்காரு. இப்போது உன் கண்ணுக்கு நல்லவனாக தெரிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, நடிக்கிறேன்னு அர்த்தம். அதே கெட்டவனாக தெரிஞ்சேன்னா உண்மையாக இருக்கேன்னு அர்த்தம். இப்போ நீயே சொல்ல. நீங்கள் எப்படியோ இருந்துட்டு போங்க சார், நான் எனக்கு ஒன்றும் இல்லை. அம்மா, ஏய் என்னடாச்சு? 1 மந்த் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 1 மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கானா? இல்லையே, நேற்று நான் முத்துக்கிட்ட கேட்டேன், நம்ம வரதுனால ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் என்ன சூப்பராக சீன் போடுதானா? எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்களா? இல்லை, நேற்று உங்களை ஹாஸ்பிட்டல். ஹலோ, உங்கள் கூட சேர்ந்து சுற்றினா அவனுக்கு என்ன அவார்டாக கொடுப்பாங்க? சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க. நான் வந்து பேசுமா? எதுக்கு இருக்கிற மொத்த வேலையும் போகிறதுக்கா? இங்கே பாருங்கள், எனக்கு வர்ற கோபத்துக்கு. வாங்க சார் போகலாம். இப்போ முதல்ல உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே கிளம்பி. ஏன் துறை தனியாக போக மாட்டாரா? நீ தான் கூட்டு பண்ணுமோ? போகலாமா? ஆ, போகலாம் சார். அப்புறம் சத்யா, நம்ம எங்கேயாவது படத்துக்கு போகலாமா? விளையாடாதீங்க சார், வாங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். வீட்டுக்கு போயிருந்தேன், பையனை காணோம், எங்கே போயிருக்காரு? அவனே வருவானா, அவனே சண்டை போடுவானா, அவனே போயிடுவானா? ஆ, யார் உங்கள் பையன்? அவராக சண்டை போட்டாரா? ம், அவன் எனக்கு சொல்லித்தரக்கூடாது எதை பிடிச்சிட்டு ஒன்று கிடைக்கணும்னா. நான் அவங்க அப்பன். ஆ, அப்புறம் காவியா என்ன சொன்னா? உங்களை மாதிரி ஆளுங்க கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொன்னான். பத்திரிகைக்கு டிசைன் செலக்ட் பண்ண என்னை கூப்பிட்ருக்காங்க. Chilli bop bop boom baya.